Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்க இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ. இப்ப லியோ ஃபீவர்ல இருக்கோம். என்ன வந்தாலும் ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, எப்பேற்பட்ட படம் வந்தாலும் அதுல நம்ம தானே தலைவன், தங்க தலைவன், மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்களின் ராஜா வடிவேல் சாரை வச்சிருவாங்க. அது அதுக்கு இதுவும் ஒரு இது கிடையாது. இப்ப லியோ படத்துல நம்ம வடிவேல் சார் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு மீம் ஸ்டுடியோஸ், நம்ம கியாமியாக்கள் பார்ப்போம்ல அந்த சேனல்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, லியோ ட்ரெய்லர் வடிவேலு வெர்ஷன். இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோ, ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான். ஸோ அதனால தான் இன்ட்ரோவை கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், ரவுண்டாக ஒரு 5 நிமிஷத்துக்காவது வீடியோ வரட்டுமேனு. ஸோ இப்போ அந்த வீடியோவை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பேசலாம். இது ஒரு 2.5 மினிட்ஸ் வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சீரியல் கில்லர் நடுரோட்டில் நின்று கண்மூடித்தனமா சொல்றான். ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்கிறாங்க. ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாறி வந்து சீரியல் கில்லர் திருப்பி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் கண்ணை ரீலோட் பண்ற அந்த கேப்ல ஃபயர் பண்ணா ஸ்லோ மோஷன்ல வரார். போலீஸ் ஆபீசரோட கன் உங்க கையில். And you have a clean shot. ஆ என்ன பண்ணுவே? அவன் இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. பேடு வேர்டுக்கு என்ன வரப்போகுது தான் பாக்குறேன் நான். அந்த கார் சேஸுக்கு பதிலாக ஆட்டோ. நான் கூட அந்த கடைசியில் இப்படி செய்யறதுக்கு அது வேற கேரக்டர் ஆச்சேன்னு பார்த்தேன். மாமன்ன சுத்தமா மறந்து போயிட்டேன். ஆனா இவரை எங்க தூக்கி போட்டாலும் நல்லா வடிவேல் சாரோட ரொம்ப தீவிரமான ஃபேனாக இருப்பார் போல இருக்கு. நல்லா செலக்ட் பண்ணியிருக்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் சாருக்கு அந்த பின்னாடி ட்ரெஸ்ஸை கொளுத்தி விட்டுருவாங்கல்ல, இவருக்கும் அதே மாதிரி இருக்கு. அங்கே என்னென்ன இருக்கோ எல்லாம் இதில் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, நீங்கள் விஷுவல் வந்து லியோ விஷுவல் கிடையாது, ஆனால் நீங்கள் அதை பார்த்த ஞாபகத்தில் இதோ பார்க்கும்போது என்ன இதுக்கு அதை போட்டிருக்காங்க, அதுக்கு இதை போட்டிருக்காங்கன்னு இல்லை, அட அப்படியே போட்டிருக்காங்க. ஐயோயோ இதில் பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, லியோ டீசருவே நான் இதாக சொல்லலை, சும்மா சொல்கிறேன். லியோ டீசர்லேயே பல பேர் நடிச்சிருந்தாங்க, அதான் லியோ டீசர். ஆனால் இதில் பார்த்தீங்களா எல்லாம் அவர் தான். ஒரு சிங்கம் மாதிரி போலீஸ் வந்தால் அதுவும் நான் தான். ஒரு ஹைனா துரத்திக்கிட்டு வந்தால் ஓடுனா அதுவும் நான் தான். ஒரு சைக்கோ கில்லர், சைக்கோ கில்லர் அதுவும் சுந்தரா ட்ராவல்ஸில் எளிய முடிக்க போன சீனு அதுவும் நான் தான். எல்லாமே இவர் தான், ஒன் மேன் ஆர்மி.
நல்லா இருந்ததுங்க. அந்த அந்த எந்த அளவுக்கு டீட்டெயில் எடிட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 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 ட்ரெய்லர் முடியும் போது விஜய் சார் வந்து சண்டிக்கு ஒரு பஞ்ச் பண்ணுவார், ஒரு பிளாஸ்ட் பஞ்ச் பண்ணுவார், ஒரு பிளாஸ்ட், அந்த எடிட்டிங் அப்படி கட் பண்ணி கட் பண்ணி வரும். அதே இதை இங்கே போட்டிருந்தாங்க, அவர் பஞ்ச் பண்ணுவார் டீ கடை வெடிக்கும், அவர் பஞ்ச் பண்ணுவார் டீ கடை வெடிக்கும். நல்லா இருந்தது எனக்கு அது, என்ன சொல்றது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மினக்கட்டு செஞ்சிருக்காரு. ஆமா ஆமா, ரொம்ப அந்த கட்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையா இருந்தது. ஒரு லியோ ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு ஃபாஸ்ட் பேஸ் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த ஒரு இதுக்கும் இருந்தது. எந்த அளவுக்கு எனக்கு அது பிடிச்சி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை மறுபடியும் சேர்ந்து பார்ப்போம் வாங்க. இதுக்கப்புறம் போகப்போ ஃபுல் படத்தையும் எடுத்து வைப்பாங்க போல. வடிவேல் வைக்கலாம், ஏன்னா அவர் எல்லாம் பண்ணிட்டாரு. இருக்கே அவர் ரொம்ப ஒரு படம் எடுக்கலாம். இப்போ பாருங்க, எனக்கு என்ன ஆச்சரியமாச்சுன்னா, விஜய் சாருக்கு பின்னாடி கொளுத்தி விடுறத இவர் அதுவும் நடிச்சு வச்சிருக்காரு, அவரை கொளுத்துற மாதிரி. ஸோ ஒரு மிஸ்டி சொல்ற மாதிரி, இப்போ மிஸ்டி சொல்ற மாதிரி இந்த ஈசல் கூட்டம் மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்கன்னா அதுவும் இருக்கு. லவ் சீன்டா அதுவும் செஞ்சு வச்சு, லேடி கேட்டப்ப அதுவும் இருக்கு. ஸோ என் அவர் என்ன பண்ணல, இப்போ இப்போ இதுவரை சீரியஸான கேரக்டருக்கு இல்லையோ கண்ணுக்கு தூக்குற மாதிரி அதுவும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணாத உடனேயும் பண்ணிட்டாரு, சந்திரமுகியில் கிரிஞ்சும் பண்ணிட்டாரு. ஸோ எல்லா கேட்டகரியிலையும் கை வச்ச ஒரே ஆள் நம்ம ஆள் தான். ஸோ வாங்க இன்னொரு வாட்டி அந்த ட்ரெய்லரை திருப்பி ஒருக்க பார்த்துடலாம். இது அதுக்கு மேல உண்மையை சொல்லுன்னா லியோ தான் உயிரை வந்து சொல்லணும். அட்டகாசம் வருது. நீங்க எல்லாம் போய் பாருங்க, இந்த லாஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த ஷாட். அதான் அந்த இப்ப லியோவுல கார் சேஸ் எல்லாம் வருதுங்க, ஒரு காமெடியன் கிட்ட அது எங்கெங்க பாக்குறது. கார்ல என்ன ஆட்டோ சேஸ் இருக்கு, அவங்கள வந்து காரை ஸ்பின் பண்ணாங்க, நான் ஆட்டோவை கொண்டு போய் கரண்ட் கம்பத்துல சொருகி இருக்கேன், எடுத்து போடு. நீங்க இப்ப இதுல வராதது கூட, இனி எந்த படம் நம்ம துருவ நட்சத்திரத்துல இருக்கிற ஹை ஆக்டேன் ஆக்சன் சீன்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் ஏதாவது இருக்கும் அப்படின்னு வரும்போது ஆட்டோ ஒத்த வீட்டில் ஓட்டிக்கிட்டு போறாரு, செமையா இருக்குங்க அதெல்லாம். ஐயோ நல்லா இருக்கு, நான் இவ்வளவு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல, ரெண்டு தரம் பாக்குற அளவுக்கு நல்லா இருந்தது. இப்ப லியோ ட்ரெய்லருக்கு ஈக்குவலான ஒரு இதை கொடுக்குதுன்னு பாத்துக்கோங்களேன்.
நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா.